தியாகராயர், பனகல் அரசர், முத்தையா செட்டியார் ஆகியோரால் நடைமுறைப்படுத்தப்பட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவால் நிலைநிறுத்தப்பட்ட சமூக நீதிக்கு பங்கம் ஏற்பட்ட போது, அடிமை விலங்கருக்கு அடித்தளமிட்ட அன்னை ஜான்சிராணி, அநாதைகளின் ஆசிரமமாய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அன்னை தெரசா, எழுந்து நடந்த இந்தியா என்று வர்ணிக்கப்பட்ட அன்னை இந்திரா, பிஞ்சு பருவத்திலேயே வரலாற்றின் வாசலுக்கு வந்த பிரெஞ்சு தேசத்து சோனாஃபார், இப்படி எட்டு திக்கிலும் சாதித்த எண்ணற்ற தலைவிகளும் சமூக தலைவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சாதித்ததை ஒட்டுமொத்தமாக சாதித்தவர் நமது கலைஞர். புத்தருக்கு ஒரு அசோகன், காரல் மார்க்சுக்கு ஒரு லெனின், தந்தை பெரியாருக்கு ஒரு அண்ணா, அண்ணாவிற்கு ஒரு கலைஞர், கலைஞருக்கு ஒரு ஸ்டாலின். இது சமூக நீதிக்கான ஒரு மாபெரும் வளர்ச்சியாகும். அமெரிக்க நாட்டிற்கு ஒரு எமர்சன், ரஷ்ய நாட்டிற்கு ஒரு டால்ஸ்டாய், இங்கிலாந்து நாட்டிற்கு ஒரு ஃபர்க், ஈழத்திற்கு ஒரு ஆறுமுக நாவலர், நம் பார்ப்போற்றும் பைந்தமிழ் நாட்டிற்கு நமது தலைவர் கலைஞர். அறிவு சார்ந்த மக்களும் பாமர மக்களும் ஏற்றுக்கொண்ட மாபெரும் தலைவர் நமது கலைஞர். அறிவில் கூர்மை, செயலில் உறுதி, முடிவுகளில் துணிவு, பிரச்சனைகளில் தொலைநோக்கு, தொண்டர்கள் மற்றும் மக்கள் பால் அன்பு கொண்ட தலைவர் நமது கலைஞர். சாக்கடை சமுதாயம் ஒன்றை புகழ் மணக்கும் பூக்கடை வீதியாக மாற்றியவர் நமது கலைஞர்.